சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி தோழர் முகிலன் அவர்களை 45 நிமிடம் நான் பேசினேன். அப்பொழுது முகிலன் அவர்கள், நான் கடத்தப்பட்டேன், தாக்கப்பட்டேன், மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டேன் என்ற இந்த சொற்களை மட்டும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார். பல்வேறு விஷயத்தை எங்களிடம் சொல்ல வந்தார். ஆனால் காவல்துறையினுடைய தீவிர கட்டுப்பாட்டில், கண்காணிப்பில் முகிலன் அவர்கள் இருந்ததால் அவரால் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியவில்லை. காரணம் என்னன்னா, அவர் எங்களை சந்திச்சே நடந்த விஷயத்தை சொல்லிடுவார் அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 2 முறை வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது கூட ஒரு சொம்பு தண்ணீர் குடிச்சிட்டு தான் அந்த வலியோடு அவர் இருந்திருக்காரு. அவரை வந்து நாய் கடிச்ச தகவல்னு ஒன்று சொன்னாங்க, அது உண்மைதான். அந்த கடிப்பட்ட அந்த இடத்த வந்து எங்கிட்ட காமிச்சார். எடுபடி வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடி தலைமையில் இயங்குகின்ற காவல்துறை தான் காரணமாக இருக்குன்னு நாங்கள் ஆரம்பத்தில் முன் வச்சோம். ஆனால் தோழர் முகிலன் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கடத்தலுக்கு காரணமே வந்து மதுரையினுடைய முக்கிய காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் தான். எனவே இது போன்று களத்தில் செயல்படுகின்ற செயல்பாட்டாளர்களை அடக்க வேண்டும் என்று இந்த அரசு நினைத்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி தோழர் முகிலன் அவர்கள் 140 நாட்களுக்கு மேலாக மாயமாகி அண்மையிலே திருப்பதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு அவர் காட்பாடி ரயில் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டார். அதன் பிறகு அதிகாலை 5 மணி அளவில் சிபிசிஐடி அலுவலகத்திலே தோழர் முகிலன் அவர்கள் வைக்கப்பட்டு தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. முதல் முதலாக கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ற அடிப்படையிலே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சிபிசிஐடி அதிகாரிகள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி தோழர் முகிலன் அவர்களை 45 நிமிடம் நான் பேசினேன். அப்பொழுது முகிலன் அவர்கள், நான் கடத்தப்பட்டேன், தாக்கப்பட்டேன், மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டேன் என்ற இந்த சொற்களை மட்டும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது 3 மாதமாக ஒரு அறையில் வைத்து பல்வேறு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில், அதன் பிறகு மொழி தெரியாத, மக்கள் தெரியாத ஒரு இடத்திலே அடைத்து வைக்கப்பட்டு அதன் பிறகு என்னை வெளியே விட்டார்கள். நான் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இறுதியில் மன்னார்குடி எக்ஸ்பிரஸில் வந்து பயணத்தை மேற்கொள்ள, திருப்பதி ரயில் நிலையத்தில் எதார்ச்சியாக ஏறும்போது தான் அவருக்கு வந்து அது திருப்பதினே தெரியும். அப்போ கூட அந்த ரயிலை வந்து ஒரு 17-18 நிமிஷமாக மறித்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் மக்களை அழிக்கக்கூடிய அழிவு திட்டங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தார். அதன் பிறகு ரயில்வே காவல்துறை அவரை கைது செய்தது. இது எல்லாம் நாம் அறிஞ்சது தான். 6 மாதமாக இந்த மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளி காணாமல் போய் மாயமாகி அதன் பிறகு அவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் மீது தற்பொழுது வேறு ஒரு கோணத்திலே ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கின்றார்கள். அது உண்மையா பொய்யா என்ற விஷயத்தில் நாங்கள் உள்ளே செல்ல விரும்பவில்லை. ஆனால் இருந்தாலும் இது போன்ற குற்றச்சாட்டு என்பது அந்த போராளியினுடைய பெயரை கலங்க செய்ய வேண்டும், அவரை அவமதிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அரசுகளும் காவல்துறையும் திட்டமிட்டு ஒரு சூழ்ச்சி வலையிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது. அது மட்டும் அல்லாமல் தோழர் முகிலன் அவர்கள் பல்வேறு விஷயத்தை எங்களிடம் சொல்ல வந்தார். ஆனால் காவல்துறையினுடைய தீவிர கட்டுப்பாட்டில், கண்காணிப்பில் முகிலன் அவர்கள் இருந்ததால் அவரால் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியவில்லை. இன்று அவர் நீதிமன்றத்திலே நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதிகள் அவர்கள் அவரை கரூர் நீதிமன்றத்திற்கு 4 ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். எங்களோட தொடர் விசாரணை முதலில் எஃப்ஐஆர் வந்து நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டது. அப்போது சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாளும் தொடர்ச்சியாக வந்து எங்களை வந்து விசாரணைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவரை கண்டுபிடிச்சி அந்த சிபிசிஐடி அலுவலகத்தில் வைக்கின்ற பொழுது அவரை சந்திக்க விடாமல் தொடர்ச்சியாக எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டோம். காரணம் என்னென்னா, அவர் எங்களை சந்திச்சே நடந்த விஷயத்தை சொல்லிடுவார் அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கின்றது. ஏதோ ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி முகிலன் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. அது என்ன நடந்தது என்று நாளை தெரிந்துவிடும். இது போன்ற போராளிகளை, சமூக செயல்பாட்டாளர்களை இந்த அரசு திட்டமிட்டு பொய் வழக்கு செய்து 2 பொய் வழக்குகள் புனையப்பட்டு அவரை பாலியல் ரீதியாக அவர் மீது அவதூறை பரப்புகிறது. இதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். எனவே இது போன்று களத்தில் செயல்படுகின்ற செயல்பாட்டாளர்களை அடக்க வேண்டும் என்று இந்த அரசு நினைத்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் முகிலன் சாருடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா, அவரை எடை போட்டு பார்த்தா ஒரு 40-45 கிலோ தான் இருப்பார்.
அந்த அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் தண்ணீர் கொடுக்காமல் உணவு கொடுக்காமல் அவரை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவரை மன உளைச்சலை ஏற்படுத்தி பசி பட்டினி போன்ற அந்த ஒரு அவல நிலையில் அவரை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு முறை வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது கூட ஒரு சொம்பு தண்ணீர் குடிச்சிட்டு தான் அந்த வலியோடு அவர் இருந்திருக்காரு. அவர் திருப்பதி அந்த தொடர் வண்டி நிலையத்து வர்றதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அவரை வந்து நாய் கடித்த தகவல்னு ஒன்று சொன்னாங்க. அது உண்மை தான். அந்த கடிப்பட்ட அந்த இடத்த வந்து எங்கிட்ட காமிச்சார். அதன் பிறகு ஒரு 3 ஊசி போட்டிருக்காங்க. சரியான உடல்நிலை, அவர் உடல்நிலை ஆரோக்கியமாக இன்னும் அவருக்கு ஆரோக்கியமாக இல்லை. அவர் மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து இன்னும் 2 நாள் ஓய்வில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை, அவர் உடம்பு சரியாயிடுச்சு, ஆரோக்கியமாகிடுச்சு, அவரை கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. எல்லாமே வந்து ஒரு குழப்ப நிலையாக ஒரு குளறுபடியாக இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. முகிலனுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நாங்கள் வந்து அச்சம் ஏற்படுகிறோம். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக தோழர் முகிலன் அவர்களை விடுதலை செய்து அவர் குடும்பத்திடம் முதல்ல ஒப்படைச்சு அவர் உடலை வந்து ஆரோக்கியமாக்கி அதன் பிறகு அவர் மீது இருக்கின்ற அந்த பொய் வழக்குகள் பாலியல் வழக்குகள் எல்லாம் விசாரித்து அது உண்மை என்ன பொய் என்ன என்பதை அதன் பிறகு விசாரிக்கலாம். தற்பொழுது முகிலன் அவர்கள் ஆரோக்கியத்தோடும் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற சமூக செயல்பாட்டாளர்கள் ஒரு அணியில் திரண்டு முகிலனின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த களப்போராளிகளுக்குமான சந்தேகம் என்னவென்றால் துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடை மையமாக வைத்து ஒரு ஆவணப்படத்தை அவர் வெளியிட்டார். துப்பாக்கி சூடும் அதில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன என்கின்ற ஒரு மையமாக வைத்து ஒரு குறுந்தகடை அவர் வெளியிட்டார். அது வெளியிட்ட பிறகுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி முகிலன் அவர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார். அப்போ அந்த கடத்தலுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? ஸ்டெர்லைட் நிர்வாகமோ அல்லது அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு எடுபடி வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடி தலைமையில் இயங்குகின்ற காவல்துறை தான் காரணமாக இருக்குன்னு நாங்கள் ஆரம்பத்தில் முன் வச்சோம். ஆனால் தோழர் முகிலன் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கடத்தலுக்கு காரணமே வந்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் தான், குண்டர்களை ஏவி ஒரு 5-6 குண்டர்களை ஏவி என்னை தொடர் வண்டியிலேயே என்னை கடத்தினார்கள் என்று முகிலன் அவர்களே வாக்கு மூலமாக பத்திரிகையை சந்தித்து சொல்லியிருக்காரு. அப்போ இதன் மூலமே தெரியுது காவல்துறை தான் அவர் வந்து திட்டமிட்டு கடத்தியிருக்காங்க. அப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசிற்கு இருக்குது. போராளிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசிற்கு இருக்குது. இல்லை என்றால் அந்த அரசை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. மிக வன்மையாக நாங்கள் தொடர்ச்சியாக கண்டிப்போம். அப்புறம் பல்வேறு விதமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறோம். சுற்றுச்சூழல் போராளி தோழர் முகிலன் அவர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில் வந்து அவரை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவர் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்தது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பல அச்சுறுத்தல்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முறை அதையும் தாண்டி ஒரு மனரீதியான துன்புறுத்தல்கள் வந்து இந்த முறை வந்து செஞ்சுருக்காங்க. இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவருக்காக நாங்கள் வந்து நிச்சயமாக தொடர்ந்து வந்து குரல் கொடுப்போம். ஏன்னா அவர் பக்கம் நியாயம் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். இதை வந்து நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. அவருக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து குரல் கொடுப்போம்.